நம்ம இந்தியாவில் பெண்கள் நிலைமை எப்படி இருக்குது? ஸ்பெஷலி நம்ம தமிழ்நாட்டில் பெண்கள் நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் பார்த்தேன், நான் நிறைய ட்ரைனிங்ஸ்லாம் போயிட்டு பார்க்கும்போது எல்லாம் பேசிட்டு அவங்க என்ன பண்ணணும், என்ன ஆகணும் லைஃப்பில், கிட்டத்தட்ட கல்யாணம் முடிவு பண்ணுங்கள்லாம் கேட்கும்போது, இல்லை எங்கள் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரோ அது மாதிரி செய்வேன் அப்படிம்பாங்க. ட்ரெஸ்ஸு போடுறது, ஜீன்ஸ் போடுறதுக்கேனா என் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரோ அவரு இப்போ மீட் பண்ணால் நான் பண்ணுவேன். எனக்கு வாயில் ரொம்ப கோபமாக இருக்கு. அவன் யாரும் ஒன்று உங்களை பெர்மிட் பண்ணதுக்கு நீ என் ட்ரெஸ் போடுறோன்னு சொல்கிறது இல்லையா? உங்களோட விருப்பம், நீங்கள் எப்படி ட்ரெஸ் போடணும் அப்படிங்கிறது. உலகம், இடம், நேரம், நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அதை பொறுத்து நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு அறிவு இருக்கணும் இல்லையா? அவங்க யாரும் சொல்கிறதுக்கு நீங்கள் யார் ட்ரெஸ் போடணும், யார் ட்ரெஸ் போடணும்னு சொல்லிட்டு. இவங்க வந்து என்ன சொல்லாங்கன்னா, என் ஹஸ்பண்ட் என்ன நினைக்கிறனோ அப்படி செய்வேன் அப்படின்னு. எங்கேயாவது யாராவது பையன்கிட்ட கேட்கும்போது என் மனைவி என்ன செய்தோ அதை நினச்சி நான் செய்வேன், அவளுக்கு என்ன ட்ரெஸ் போட பிடிச்சிருக்கோன்னு அதை போடுவேன் அப்படின்னு எங்கேயாவது பசங்க பேட்டி கொடுக்க பார்த்துருக்கீங்களா? இல்லை, அவங்க வந்துட்டு கம்ப்ளீட்டாக தன்னை தானே சரண்டர் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஓகே, இன்னொரு விஷயத்தில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நீங்கள் வந்து ஹஸ்பண்டுக்காக உங்களை நீங்கள் சரண்டர் பண்ணிட்டீங்க ரைட்டா? ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரோ, அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் அவர் நினச்ச பிறகு செய்கிறீங்க. உங்களுக்கு வரப்போகிற ஹஸ்பண்டு எப்படியாப்பட்ட ஆளுன்னு தெரியாது இல்லையா? ஒரு பெரிய மனப்பான்மை உள்ளவங்க, ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ரொம்ப பெரிய சிந்தனை உள்ளவங்கள்லாம் இருக்கலாம். ஓகே, ஆனால் ஒரு எவனாவது, நான் எப்பவும் சொல்லுவேன், ஒரு கேனையன் கோணையன் எவனாவது ஒரு ஹஸ்பண்டாக வந்துட்டான், ஒரு குறுகிய மனப்பான்மை உள்ளவன், கிணத்து தவளை, உலகத்தை பற்றி தெரியாதவன், பெண்களுக்கும் நம்ம அதே உரிமை உண்டு, அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கணும்னு தெரியாதவன் ஒருத்தன் வந்து கிடச்சிட்டான்னு வைங்க, உங்கள் வாழ்க்கை என்னாகும்? அவன் என்ன யோசிக்கானோ அந்த சிந்தனையை உங்கள் வாழ்க்கை அமையும். அவன் என்ன ஒரு பொண்ணை கற்பனை பண்ணி வச்சுருக்கானோ நீங்கள் அப்படியே பம்பரமாக ஆவீங்க, அவனை மாதிரியே பம்பரமாக ஆயிடுவீங்க. நான் எப்பவும் சொல்லுவேன், பெண்களை வந்து முதல்ல நீங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வளங்க, அவங்க வந்து அவங்க சொந்த காலில் நிற்கட்டும், யாருக்காகவும் வெயிட் பண்ணக்கூடாது, யாருக்காகவும் அவங்க தன்னைத்தானே வருத்திக்கக்கூடாது. நாளைக்கு என்ன ஆனாலும் சரி அவங்க சொந்த காலில் நிற்கணும். எவ்வளோ பேரோட வாழ்க்கை வந்து புருஷனை பொண்ணை பெண்பலத்தை பிறந்துட்டா உடனே அதை கல்யாணம் முடிக்கிறது அவங்க வாழ்க்கை டார்கெட்டு, அதை கல்யாணம் முடிச்சு வச்சிடணும். அது என்னதான் படித்தாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, அதுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா லைஃப்பில் என்ன ஒன்றும் கிடையாது. அவங்க முதல் லட்சியமே அவனுக்கு அந்த பிள்ளை கல்யாணம் முடிச்சு வைக்கிறது அவங்க வாழ்க்கையில் மொதல் கோலே. அதுக்கப்புறம் மாதிரி சரி, அது பெண்களை வெறும் நான் சொல்கிறது இது வெறும் சாப்பாடு பண்ணி போடுறதும் குழந்தை பிக்கிற ஒரு மிஷின் மாதிரி தான் இன்னும் பார்த்துட்ருக்காங்க. அப்போல்லாம் இல்லை சார், நாங்கள் அப்படியாயிட்ட அப்படி நீங்கள் என்னென்ன சொல்லிட்டு போங்க. இன்னும் வேணா கொஞ்சம் டீசெண்டாக இருக்கலாம், ஆனால் அந்த சிந்தனைகள்லாம் அப்படி தான் இருக்குது. நீ வீட்டில் உட்காந்து சொத்தை பொங்கிட்டு பிள்ளைய பார்த்துட்டு நான் வந்து வேலைக்கு போயிட்டு வரேன், நான் உனக்கு என்ன இருக்கோ அதை சாப்பிட்டுக்கிடுவேன். இவனுக்கு சம்பாதிக்கிறது வக்கும் கிடையாது, ஆனால் பெண்களை சம்பாதிக்க விடுறது கிடையாது. கேட்டால் வந்து அவ்வளோ தப்பான விஷயங்கள். ஒரு விஷயம் நான் அவங்களுக்கு சொல்லி தெளிவாக சொல்கிறேன், பெண்கள் வந்து ஆண்களோட ரொம்ப வித்தியாசமான குணம் உள்ளவங்க ரைட்டா? ஆண்கள் வந்து ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் மனசு அலைய விடுற ஆளுக்குலாம் இல்லையா? ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது. அவங்க கல்யாணம், அவங்க ஹஸ்பண்டு, அவங்க யாரை கல்யாணம் பண்ண போகிறோம், அவங்க தான் அவங்க உலகமாக இருக்கும், அதை விடி பண்ண மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப ரேர் கேஸுகள் இருக்கும். ஆனால் இந்த விஷயம் ஆண்க்கு தெரியாது, ஹஸ்பண்டுக்கு தெரியாது, பாய் ஃப்ரெண்டுக்கு தெரியாது. ஒரு பெண்ணு வந்து அவனை மாதிரி கிடையாது அப்படிங்கிற விஷயம் தெரியாது. ஒரு பொண்ணை வளர்க்குறதுல ரொம்ப முக்கியத்துவமாக இருங்க இல்லையா? நான் என் தங்கச்சியும் சரி, என் மகளும் சரி, என் மனைவியும் சரி, எங்கள் அம்மாவும் சரி, நான் எவ்வளோக்குள்ளே அவங்கள சோதரமாக வளர்க்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கேன். என்னால் எவ்வளோ முடியுமோ நான் அதை வந்து செஞ்சுட்டே இருக்கேன். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியல. என் தங்கச்சி சின்ன குழந்தை இருக்கும்போது அவளை டிக்கெட் எடுக்க வைக்கிறது, பப்ளிக் பிளேஸில் வந்துட்டு
பஸ்ஸு ட்ரெயினுக்குன்னு எல்லாத்துலேயும் அவ்வளோதான் நான் இனிஷியேட் பண்ணுவேன். ஏன்னா நாளைக்கு என்னைக்குனாலும் சரி நம்ம எவ்வளோ நாள் இருப்போம் தெரியாது, ஆனால் நம்ம குடும்ப பெண்கள் யாருமே எங்கேயும் நம்ம இல்லாத நேரம் கஷ்டப்படக்கூடாது. நமக்கு எவ்வளோ ஆயுசுன்னு யாருக்கும் தெரியுமா, எவ்வளோ நாள் நம்ம உயிரோடு இருப்போம் தெரியுமா, தெரியாது. ஆனால் அவங்க கஷ்டப்படக்கூடாது, அதுக்காக நம்ம அவங்கள எப்பவுமே நல்லா வளர்த்துடணும். எப்படி நம்ம இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கமோ, இன்சூரன்ஸ் பண்ணுறதை யாராவது ஏமாத்தி தீட்டு போட்டால் என்ன செய்வீங்க நீங்கள், தெரியாது. ஆனால் அவங்கள கான்ஃபிடென்ஸாக நீங்கள் வளர்த்தீங்க, 4 பேர் முன்னாடி எப்படி இருக்கணும், என்ன தைரியமாக இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் வளர்த்தீங்கன்னா அந்த லெவலே வேறு மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் பூனாவில் ஒரு இடத்துல ஒரு ஒரு ஷாப்பில் போகும்போது ஒரு பெண் குழந்தையத்துக்கு அவர் கவுண்டரில் வச்சுருந்தார். என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த பெண் குழந்தை வந்துட்டு நான் நான் சொன்னேன், என்ன என்ன சார் இப்போ இந்த இவ்வளோ கூட்டு வந்துட்டீங்க அப்படின்னு. அவர் சொன்ன ஒரு வார்த்தை எக்ஸ்போஸ் ஆவா அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸ்போஸ்னால் அவன் நிறைய பேர் பாப்பா, உலகத்தை பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழ ஒரு ஒரு தந்தை வந்து ஒரு டேட் வந்து மகளை வந்து கடையில் கொண்டு உட்கார வச்சுருக்காரு. எதுக்கு அப்படின்னா ஆயிரக்கணக்கான ஆண்கள் வாரது போகிறத அவள் பார்க்கணும், ஆண்கள் மேலே உள்ள பயம் போகணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நம்ம ஆம்பளையாக இருக்கா அங்கேயாம் போகிற, ஆம்பளை அங்கே நிற்கா அங்கே போகாத, நம்ம குறுகிய சிந்தனை என்னென்னு தெரியுதா? அப்படி ஏன் சொல்கிறார் அப்படின்னா, அப்படி நம்ம அந்த குழந்தைய வளர்த்துட்டோம் அப்படின்னா அந்த குழந்தை வந்து என்றைக்கும் யாரை பற்றி பயப்படாது. அதேமாதிரி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கல்ச்சர் இருக்குது, ஆம்பளையை பார்த்தா அண்ணன், பொண்ணை பார்த்தா தங்கச்சி. ஏன்ப்பா ஃப்ரெண்டு சந்தோஷமாக இருக்க முடியாதா, ஃப்ரெண்டெலாம் இருக்க முடியாதா? உண்மையிலே சிலவங்க அண்ணன் தங்கச்சி ஒரு ஃபீலிங் வரும், அது ஒரு பக்கம். பட் ஜென்ரலாக சொல்கிறேன், நம்ம வந்து அண்ணன் தங்கச்சி இல்லைன்னா அது ஒரு தப்பு அப்படின்ற மாதிரி போயிடுதோம். ஸோ அதை விட்டு வெளியே வர்றது பெண்களை, எனக்கு வந்து ஒரு நண்பர் ஒருத்தன் சொல்லி கொடுத்தா, எப்பவும் வந்து பெண்களை வந்து வீட்டில் பொண்ணை வந்துட்டு அத்தை பையன் மாமா பையன் அப்படின்லாம் சொல்லி வளர்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம். முறைப்பையன் எல்லாரையுமே ஃப்ரெண்டாக பேச விடுங்க, தங்கச்சிட்டு தம்பிட்ட எப்படி பேசுகிறோம் அதே மாதிரி தான் அத்தை பையன் எல்லார்ட்டையும் பேச விடுங்க, எல்லோரும் ஃப்ரெண்டாக இருக்கட்டும். அந்த விஷயம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக் ஆச்சு. பெண்ணுக்கு வந்துட்டு ஆண்களை வித்தியாசப்படுத்தி பார்க்குற மாதிரி பார்க்காதீங்க. அது மாதிரி நிறைய இப்போ என் பொண்ணுகிட்ட நான் சொல்கிறதும், நீ யா எத்தனை பசங்க கூட பேசணும், பேசி ஃப்ரெண்ட்ஷிப் போவீங்க எல்லோருக்கிட்டே போகலாம். ஏன்னா எவ்வளோ பேர் கூட பேசுகிறாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு ஆண்கள்லாம் என்னென்னு தெரியும், ஒரு பயம் போகும். இல்லைன்னா எவனாவது ஒரு கேனையன் கோணையம் கிடச்சி அவன் ரொம்ப அப்படியே ரொமான்ஸ், ஆ உலகத்தில் இவன் தான், உலகத்தில் யாருமே பார்த்ததே இல்லை, ஒருத்தன் கிடச்சிருப்போம் அவன் தான் உலகன்னு போயிடும் அது. ஸோ பிள்ளையை ஸ்ட்ராங்காக நிறைய விவரம் தெரிஞ்சு நம்ம வீட்டில் ஒரு ஒவ்வொரு பெண்களும் சரி மனைவியும் சரி அப்படி தான் வளர்க்கணும். என் மனைவி பொதுவாக வீட்டிலே இருப்பா, ஒத்துக்க ஒரு பொண்ணு, ரொம்ப டியூஷன் போனாலும் அவங்க அம்மா கூட போவாங்க, அப்படி வளர்ந்த பொண்ணு. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு கிளாஸஸ் அனுப்பி நிறைய படிக்க வேண்டியதெல்லாம் படிக்க வச்சு அப்புறம் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு என்ன ஒரு நாள் சம்பளம் கூட இருக்காது, ஆனால் வேலைக்கு போச்சு. எதுக்கு அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் வரணும், உலகம் என்னென்னு தெரியணும், மக்கள் என்னென்னு தெரியணும், எப்படி ஆஃபீஸ்லலாம் இருக்காங்க, கஸ்டமர்ஸ் எப்படி இருக்காங்க, மக்கள் எப்படி இருக்காங்க எல்லாம் தெரியணும்னு நான் வேணுக்குன்னு அந்த விஷயத்தை பண்ணேன். கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடிலாம் கிளம்பணும் சொன்னால் 1 மணி நேரம் ஆகும், சாரி அது வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடிலாம். இப்போம்லாம் 10 நிமிஷத்தில் டக்குன்னு சொன்ன டயத்தில் ரெடி ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த ஓட்டா சாட்டா இதெல்லாம் தெரியும். ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து ஒரு இடத்துக்கு நீங்கள் ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறதும் ஆஃபீஸில் கார்பரேட்டில் வேலை பண்ணுறவங்க ஒருத்தன் ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறது வித்தியாசம் தெரியும், புரியுதா? நம்ம வீட்டில் பொண்ணுங்களை வந்து இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு வேலைக்கு போக வச்சு ஆஃபீஸ் வேலை நிறைய எக்ஸ்போஷர் பண்ணால் அவங்க இன்னும் ஸ்மார்ட் ஆவாங்க. உன் வாழ்க்கை நம்ம வாழ்க்கை எவ்வளோன்னு தெரியாது. ஸோ பெண்களை ஸ்ட்ராங்காக வளங்க. ஏதோ நீ 100 வருஷம் இருந்து அவங்க காலம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம போகிற மாதிரி நினச்சிட்ருக்கோம், இல்லை பப்பாவுமே வளர்த்து வச்சு முடிச்சிடாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு மேனேஜர் யூபிக்காரர், அவர் யூபியில் தெரியும் உங்களுக்கு பெண்களுக்கு எப்படி முக்காடை போட்டு எடுக்கவே கூடாது. அவங்க என்னெல்லாமோ பிஎஸ்சி பிஎட் என்னெல்லாம் முடிச்சிருந்தாங்க, நான் இன்னொரு வீட்டில் கூட சொல்லியிருந்தேன், ஆனால் அது வந்து சேல்ஸ் பண்ணுறது உங்களுக்கு கடமை அப்படிங்கிற வீட்டு இந்த பாயிண்ட் சொல்லியிருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு அது அது அவ்வளோ படித்தும் லட்சியம் என்ன, கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதான் லட்சியம், கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அவர் இல்லை எங்கள் வீட்டில் பொண்ணுங்கள்லாம் வெளியே போய் வேலை பார்க்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு அவர் வேறு வளர்த்தார். கடைசியில் வேலை போச்சு, அது போச்சு, எனக்கு அவர் பாஸ் அண்ணா, அது குடும்பமான நிலைமை. அவர் ரொம்ப மன உளைச்சல் உண்டு பண்ணி அவர் இறந்து போயிட்டார், என்னோட ஒரு 4-5 வயசு மூப்பு இருக்கும். அந்த பொண்ணுக்கு எதுவுமே பண்ண தெரியாது, 2 குழந்தை இருக்குது, என்ன செய்யணும்னு தெரியாது. அம்மா அப்பா அப்படி வளர்த்து வச்சுட்டாங்க, இவர் அப்படி வளர்த்துட்டாரு,
அப்ப இப்போ இப்போ மாமா மாமியார் போயிட்டாங்க, அம்மா அப்பா வயசாகி போச்சு, இந்த இந்த பொண்ணு இந்த குழந்தையா இருக்கு, என்ன ஆகும் சொல்லுங்க?